அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா May 23rd. டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 155 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் இறங்கினதில் நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 34,635.30 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடர் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அது எந்த செட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். உங்களுடைய வேலை அதில் வர கால்ஸை பார்த்து ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ணுற மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால்ன்றனால நமக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள், நமக்கு இப்போ 34,600 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துட்டு 585 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் சைடு வந்து வந்துருச்சு. நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வந்து 34,548 ஆக்சுவலி. ஸோ இந்த 548 எப்போ பிரேக் அவுட் பண்ணுது, மோர் தென் 85 பாயிண்ட் இருக்குது, ஒரு 87. ஸோ இதை எப்போ பிரேக் அவுட் பண்ணுது, டார்கெட் எப்போ ரீச் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடச்ச செல் கால் செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட வந்துச்சு. தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி 34,528 ரேஞ்சுக்கு மேலே டவுன் போயிருக்கு. 500 ரேஞ்ச் வந்துருச்சு. அதாவது ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு கண்டினியூஸ் டவுன் சைடில் 150 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூமெண்ட் வந்து டவுன் சைடில் கிடச்சிருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துக்கும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல், அதாவது லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கையில் டக்குன்னு இப்போ உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், ஓகே கேண்டில்ஸ் ரெட் கலரில் போயிட்டுருக்கு, இது ஒரு டவுன் ட்ரெண்ட், செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் இப்போ அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். நீங்கள் மல்லா மார்க்கெட் இறங்கியிருக்கு பை பண்ணலான்னு நினச்சா கூட ஓகே இப்போ ட்ரெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஒரு கன்ஃபார்மாக ட்ரேட் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி இது ஒரு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.